ஹாய், எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து எப்படின்னா, நான் எங்களுடைய குழந்தை இருக்கிறாங்களா, ஸோ எங்களுடைய குழந்தைக்கு வந்து பாஸ்போர்ட் அப்ளை பண்ணி பாஸ்போர்ட் வந்துருச்சுங்க. ஸோ அந்த பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர், என்னென்ன டாக்குமெண்ட் தேவை, எத்தனை நாள் எடுக்குங்கிறதாங்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா, எங்கள் குழந்தை வந்து பிறந்தது வந்து இந்தியா, அப்பா வந்து இந்தியன் சிட்டிசன், அம்மா வந்து வேற ஒரு கண்ட்ரி, அது உங்களுக்கு தெரியும். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த குழந்தைக்கு என்னென்ன அடிப்படை சான்றிதழ்கள் தேவை அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இப்போ இந்தியன் பாஸ்போர்ட் அப்படின்னா என்னென்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இந்தியன் பாஸ்போர்ட்டுங்கிறது வந்து நீங்கள் வந்து ஒரு இந்தியன் சிட்டிசன் அப்படிங்கன்னா, ஸோ அதுக்கு ஒரு ப்ரூஃபுக்காக வந்து இந்த பாஸ்போர்ட் தேவைப்படும். ரெண்டாவது வந்து நீங்கள் இந்தியாவிலேருந்து வேறு ஒரு கண்ட்ரிக்கு ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா கம்பல்சரி பாஸ்போர்ட் வேணுங்க. ஸோ அந்த பாஸ்போர்ட் இருந்தால் தான் நீங்கள் வேறு ஒரு கண்ட்ரிக்கு ட்ராவல் பண்ண முடியும். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து இந்தியா பாஸ்போர்ட்டை நீங்கள் வந்து எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்கிறேங்க. இந்த கேஸ் பார்த்தீங்கன்னா மைனர், அதாவது குழந்தைகள், 18 வயசுக்கு இருக்கிற குழந்தைகள் பாஸ்போர்ட் அப்ளை பண்ண என்னென்ன டாக்குமெண்ட் தேவை. அந்த பாஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா 5 இயர் வேலிடிட்டிங்க. அதை என்னென்னு சொல்லுவாங்கன்னா நான் ஈசிஆர் பாஸ்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படின்னா அப்பாவோடைய பாஸ்போர்ட்டு, அப்பாவோடைய ஐடென்டி ப்ரூஃப் அல்லது அம்மாவோடைய பாஸ்போர்ட்டு ஐடென்டி ப்ரூஃப், இது ரெண்டே வச்சு குழந்தைக்கு வந்து நம்ம இந்த பாஸ்போர்ட் எடுக்கலாங்க. ஸோ இப்போ வந்து இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா அப்பா வந்து இந்தியனா, அம்மா வந்து வேற ஒரு கண்ட்ரியா, ஸோ இப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த குழந்தை வந்து இந்தியனா இல்லை வேற ஒரு கண்ட்ரி அப்படிங்கிறத ஒரு குவெஸ்டின் வருங்க. ஸோ அப்படி என்னென்னா ஏஸ் அ ஃபாதர் வந்து அல்லது மதரை வந்து இந்தியனாக இருந்து அந்த குழந்தை வந்து இந்தியாவில் பிறந்துச்சுன்னா யார் என்ன சொன்னாலும் சரி, இந்தியனுடைய சட்டத்திட்டங்கள் படி, இந்தியாவுடைய சட்டத்திட்டங்கள் படி அந்த குழந்தை வந்து இந்தியன்ங்க. கன்சிடர் ஏ பர்த் ஃப்ரம் இஎஸ்ஏ இந்தியன், த பேபி இஸ் பியாய் ஆர் கேர்ள், இஸ் எ நாட் அ ப்ராப்ளம், அவங்க வந்து இந்தியன் அப்படிங்கிறது வந்து ஒரு லா இருக்குது. ஸோ அதுபடி தான் நாங்கள் வந்து நம்ம ஃபுல்லுமே படிச்சுட்டோம். படிச்சுட்டு தான் நாங்கள் போயிட்டு அப்ளை பண்ணோம். ஸோ இந்த பாஸ்போர்ட் எதுக்காக நாங்கள் இப்போவே எடுக்கிறோம் அப்படின்னா, இப்போ எங்களுக்கு வந்து மேரேஜ் சர்டிஃபிகேட் வரவருக்கு ரொம்ப லேட் ஆச்சுங்க. அப்போ வந்து நம்மளுடைய இந்தியன் எம்பசி வந்து நீங்கள் வந்து பர்த் சர்டிஃபிகேட், குழந்தை பர்த் சர்டிஃபிகேட்டில் எம் பேரும் ஒய்ஃப் பேரும் இருந்தது. ஸோ அவங்க இருந்துட்டு இது வந்து தமிழ்நாடு அவருடைய கவர்மெண்ட்டோடைய ஒரு சர்டிஃபிகேட், இது வந்து இந்தியன் சர்டிஃபிகேட்டை நம்ம கன்சிடர் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணோன்னா, நீங்கள் வந்து பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுங்க, அதில் வந்து குழந்தையோட அம்மா பேர் வரும், அதை வச்சு நம்ம வந்து நான் வந்து இந்த வந்து இந்தியன் பையனுடைய அம்மா அவங்க பையனை பார்த்துக்கிறதுக்காக இந்தியாவில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்தியன் எம்பசியில் சொன்னாங்க. ஸோ அவங்க சொல்லி தான் வந்து நாங்கள் வந்து பாஸ்போர்ட்டே அப்ளை பண்ணோம். ஸோ பிஃபோர் த பாஸ்போர்ட் அப்ளை பண்ணும்போது ஏகப்பட்ட கொஸ்டின் இருந்தது, என்னென்ன டாக்குமெண்ட் தேவை, எப்படி எல்லாம் ப்ரொசீஜர்ஸ் இருக்குது அப்படின்ட்டு. அதனால் நாங்கள் வந்து என்ன பண்ணோன்னா பாஸ்போர்ட் ஆஃபீஸுக்கு கால் பண்ணோம், ஹாட்லைன் நம்பர். ஸோ அந்த அப்படி கால் பண்ணி கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்படின்னு தற்கால் அப்ளை பண்ணுறாதீங்க அப்படின்னாங்க. நார்மல் ஃப்ரெஷ் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணு, ஏன்னா அப்போ அம்மா வந்து வேற ஒரு கண்ட்ரிக்காரங்க, அப்போ இந்தியன்ஸ், அதனால் வந்து நீங்கள் வந்து தற்கால் அப்ளை பண்ணாதீங்க, நார்மல் அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நாங்களும் ஃப்ரெஷ் பாஸ்போர்ட்டு நார்மலில் அப்ளை பண்ணாங்க. ஸோ அப்படி அப்ளை பண்ணுறதுக்கு என்ன எதில் போய் பண்ணேன்னா ஆன்லைன் தாங்க. ஸோ பாஸ்போர்ட் அந்த போர்ட்டலில் போய்ட்டு பாஸ்போர்ட் சேவை கேந்திரா அப்படிங்கிற வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் ஃப்ரெஷ் அந்த நார்மல் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணிங்கன்னா 1900 ரூபாய் ஆச்சு எங்களுக்கு. அது போக வந்து தட்கால் அப்ளை பண்ணினா 3000 ரூபாய். இப்போ இந்த பாஸ்போர்ட்டு வந்து 10 நாளில் எங்களுக்கு வந்துடுச்சுங்க. ஸோ 10 நாளில் வந்துடுச்சு. டியூரேஷன் பார்த்தா அதுக்கு எல்லா டாக்குமெண்ட் நாங்கள் சப்மிட் பண்ணோம், போலீஸ் வெரிஃபிகேஷன் வந்துச்சு. இந்த பாஸ்போர்ட் வந்து தட்காலில் பண்ணியிருந்தால் எங்களுக்கு 3 நாளில் கிடச்சிருக்கு. ஆனால் வந்து அவங்க ஹாட்லைனில் சொன்னாங்க நீங்கள் வந்து நார்மல் பாஸ்போர்ட், அதனால தான் நாங்கள் வந்து பாஸ்போர்ட்டில் அப்ளை பண்ணோம். ஏற்பட்ட எழுதி வச்சுருக்கு, அதில் ஒவ்வொன்றும் நான் படிக்கிறேன். ஏன்னா எல்லா டெக்னிக்கலான டேம்ஸு, அந்த இந்தியன்ஸ்லாம் அது போக டெக்னிக்கல் இதெல்லாம் வந்து எப்படி வந்து அக்செப்டபுளு அப்படிங்கிறக்காக தான் நான் எல்லாம் எழுதி வச்சு உங்களுக்கு ஈஸியாக வந்து புரிகிற மாதிரி சொல்கிறேங்க. ஏன்னா வந்து இது மாதிரி கேசஸ் வந்து நிறையா வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க, இந்த மாதிரி பாஸ்போர்ட் குழந்தைக்கு அப்ளை பண்ணும்போது அதனால் டிஃபிகல்ட்டிஸ் எல்லாம் இருக்குது. அதனால் நம்ம ஈஸியாக வந்து ஃபார்மேட் பண்ணி நான் வந்து கிளியராக சொல்கிறேங்க. ஓகே, இப்போ பாஸ்போர்ட் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற அப்படின்னா நீங்கள் வந்து இது மாதிரி கேசஸ், இந்த மைனர் பாஸ்போர்ட் எல்லாமே வந்து நீங்கள் வந்து லோக்கல் போஸ்ட் ஆஃபீஸில் அப்ளை பண்ணிடாதீங்க. என்னன்னாலும் சரி சூஸ் பிளேஸ் பார்த்தீங்கன்னா ரீஜனல் பாஸ்போர்ட் ஆஃபீஸ் கொடுங்க. எங்களுக்கு வந்து கோயம்புத்தூர் தான் ரீஜனல் பாஸ்போர்ட் ஆஃபீஸு. ஸோ அதனால் வந்து நாங்கள் கோயம்புத்தூர் கொடுத்துட்டோங்க. ஏன்னா வந்து அவங்களுக்கு வந்து எல்லாமே சீனியர் ஆஃபீஸராக இருக்குது, அது வந்து டைரக்ட் பாஸ்போர்ட் ஆஃபீஸ். ஸோ அதனால் வந்து எங்களுக்கு அது வந்து சூட்டபிளாக இருந்தது, அதனால் நான் வந்து அங்கேயே கொடுத்துட்டோம். இப்போ மேபி சென்னையாக இருக்கலாம், திருச்சியாக இருக்கலாம், சேலமாக இருக்கலாம். ஸோ ரீஜனல் பாஸ்போர்ட்
ஆஃபீஸ் எங்கேயோ அது கொடுத்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க அந்த லாஸ் எல்லாம். ஏன்னா வந்து நிறைய இடத்துல வந்து நாங்கள் அது அவங்களுக்கு தெரியாமல் லாஸ் வந்து அவங்களுக்கு தெரியாமல் ஏகப்பட்ட சிரமப்பட்டோம். இந்த வெளிநாடு உள்நாடு அந்த லாஸ் வந்து நிறைய பேருத்துக்கு வந்து இன்ஃபேக்ட் வந்து கட்ட தெரியல. அதனால் வந்து நாங்கள் நிறையா பிரச்சனைகள் சந்தித்தோம், அது உங்களுக்கே தெரியும். ஸோ இப்போ ரீஜனல் மாதிரி போட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து உங்களை வந்து நிறைய தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. ஸோ உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. இப்போ பாஸ்போர்ட்டில் வந்து ஓகே, இப்போ என் பாஸ்போர்ட்டு அவங்க என் ஒய்ஃப் பாஸ்போர்ட் இருக்குல்ல அப்போ. ஸோ இதில் வந்து என்னுடைய பாஸ்போர்ட்டில் என்னுடைய ஒய்ஃபோடைய பேரும் என் ஒய்ஃப் பாஸ்போர்ட்டில் என்னுடைய பேரும் வந்து கம்பல்சரி இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இல்லை, அது வந்து தேவையில்லை. ஏன்னா வந்து நான் வந்து முன்னாடியே பாஸ்போர்ட் எடுத்துட்டு அவங்களும் முன்னாடி பாஸ்போர்ட் எடுத்துட்டாங்க. ஸோ அதில் வந்து ஹஸ்பண்ட் நேமும் வர தேவையில்லை, அதே மாதிரி ஒய்ஃபோட நேமு அப்படிங்கிறது வந்து கம்பல்சரி இல்லைங்க. ஸோ எங்கள் குழந்தைக்கு வந்து அடுத்தது பாஸ்போர்ட் அப்ளை பண்ண என்னென்ன டாக்குமெண்ட் கொடுத்தோன்னா, அந்த குழந்தையோட டேட் ஆஃப் பர்த், ரெண்டாவது வந்து அப்பா அம்மா ரெண்டு பேர்த்தோடைய பாஸ்போர்ட், அதுபோக வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அதுபோக வந்து டிக்ளரேஷன் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க, அனெக்ஸ் டி அண்ட் அனெக்ஸ் இ அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே வந்து ஒரிஜினல் காப்பி வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போயிருங்க. எந்த ஃபோட்டோ காப்பி தேவையில்லை, அவங்க ஒரிஜினல் காப்பி வந்து ஸ்கேன் பண்ணுவாங்க. இப்போ அனெக்ஸ் டி அண்ட் அனெக்ஸ் இ ஃபார்ம் இல்லை அப்படின்னா அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நீங்கள் வந்து அங்கே போனீங்கனால அங்கே வந்து இதுக்கு ஒரு சின்ன ஒரு என்னது கடை மாதிரி இருக்குது, அங்கே போய்ட்டு நீங்கள் வாங்கிட்டு ஃபில் பண்ணி நீங்கள் கொடுத்துடலாங்க. இது போக வந்து அன்னெக்ஸ் டி ஃபார்ம்னு என்னென்னா போத் பேரண்ட்ஸ் அதாவது அப்பா அம்மா ரெண்டு பேரும் சேர்ந்து அக்னாலஜ்மெண்ட் பண்ணி இந்த பாஸ்போர்ட் எடுக்கிறீங்களா அப்படிங்கிறது தாங்க அன்னெக்ஸ் டி ஃபார்மு. இப்போ மேபி வந்து எனக்கு வந்து இந்த கேஸில் என்ன ஆச்சுன்னா அம்மாவோடைய சைன் தேவையில்லை, அப்பா நீங்கள் மட்டும் சைன் பண்ணுங்கள், அம்மா வந்து ஃபாரினர்ஸு, ஸோ அப்பா வந்து நீங்கள் இந்தியன், ஸோ அதனால் வந்து நீங்கள் உங்களுடைய பாஸ்போர்ட் நம்பரு உங்களுடைய சைன் மட்டும் பண்ணுங்கள், அம்மா வந்து காலத்தை வந்து ஃபில் பண்ணாதீங்க அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. ஸோ அதுபடி தான் நான் வந்து என்னுடைய பாஸ்போர்ட் நம்பரு என்னுடைய சைன் மட்டும் தான் பண்ணேன், அம்மாவுடைய காலத்தை வந்து நான் எம்டியாக விட்டுட்டேன். இ ஃபார்ம் அப்படின்னா குழந்தை வந்து பிறந்ததுலேருந்து இங்கே இந்தியாவில் இருக்கா அப்படிங்கிறக்கு வந்து ஒரு ஃபார்ம் இருக்குது, அதுதான் வந்து இ ஃபார்ம்ங்க. ஸோ அது வந்து நாங்கள் இது மாதிரி போட்டோம், இது மாதிரி 100 நாள் ஆச்சு குழந்தை பிறந்து அப்படின்னு அதில் எழுதி கொடுத்து நம்ம ஒரு சைன் பண்ணி கொடுக்கணும், பிஹாஃப் ஆஃப் சைல்டுக்கு வந்து நம்ம ஒரு சைன் பண்ணி கொடுத்தோம்னா ஸோ அந்த ஃபார்ம் வந்து அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ எல்லாமே இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்க, அப்புறம் வந்து அங்கே வந்து அவங்க ஸ்கேன் பண்ணி ஃபோட்டோ வந்து எல்லாம் அட்டாச் பண்ணிட்டு நம்மளுக்கு வந்து அப்ரூவ்ட் ஆஃபீஸர்னு இருப்பாங்க. ஸோ அப்ரூவ்ட் ஆஃபீஸர் போய்ட்டு நம்ம வந்து கிராஸ் வெரிஃபை பண்ணுவார், அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வாங்கி பார்ப்பார். எங்கள் இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா மேரேஜ் சர்டிஃபிகேட் கேட்டாங்க, அந்த டைம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் சர்டிஃபிகேட் இல்லை. ஸோ மேரேஜ் சர்டிஃபிகேட் இல்லாதப்போ என்னாச்சுன்னா நான் வந்து இல்லை நாங்கள் வந்து ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் அப்படிங்கிற ஒரு ஆக்டில் போட்டுருக்கோம், அதோட அப்ளிகேஷன் காஃபி தான் இருக்குது, நீங்கள் வேணால் பார்த்துக்குங்க அப்படின்னு சொன்னால் சரி அவங்க இருந்துட்டு சே பரவாயில்ல விடுங்க, மேரேஜ் சர்டிஃபிகேட் இஸ் நாட் மேண்டேட்டரி அப்படின்ட்டாங்க. அப்புறம் குழந்தையோட பாஸ்போர்ட்டில் வந்து பர்த் சர்டிஃபிகேட்டில் வந்து பாரி அப்படின்னு இருந்தது. ஏன்னா வந்து என்னுடைய பாஸ்போர்ட் நான் எடுக்கிற காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா சுரேஷ்குமார்னு என்னுடைய பேர் இருந்துச்சுன்னா எங்கள் அப்பா பேர் வந்து சர்நேம், அதாவது கடைசி நேமாக வந்து அப்புசாமி அப்படிங்கிறது வரும். இப்போ நான் வந்து என் குழந்தைக்கு வந்து நான் பேர் வைக்கும்போது இன்சில் வந்து நம்ம போட வேணாம், அவனுக்கு வந்து பாரி அப்படிங்கிற பேர் மட்டும் இருக்கட்டும், ஏன்னா வந்து லாஸ்ட் நேம் வந்து அப்பா பேர் வந்துடும் அப்படின்ட்டு நான் வந்து பாரி அப்படிங்கிற பேர் மட்டும்தான் வந்து பர்த் சர்டிஃபிகேட்டில் வச்சோம். இதே பாஸ்போர்ட் அப்ளிகேஷனுக்கு போகும்போது நாங்கள் ஃபஸ்ட் நேமாக வந்து பாரின்னு கொடுத்துட்டு சர்நேம் வந்து டிஃபால்ட்டாக சுரேஷ்குமார்னு கொடுத்தோம். ஆனால் வந்து அவங்க வந்து இல்லை பாரி மட்டும்தான் வருது, லாஸ்ட் நேம் வராது அப்படின்னு சொன்னாங்க. இப்போ லாஸ்ட் நேம் அப்படிங்கிறது வந்து கம்பல்சரி இப்போ வேணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா யூரோப் இது மாதிரி கண்ட்ரிகெல்லாம் நீங்கள் போனால் நீங்கள் கம்பல்சரியாக வந்து லாஸ்ட் நேம் தேவைங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் உங்களுக்கு என்னென்னா லாஸ்ட் நேம் அன்னோன் அப்படின்னு போடுவாங்க, எல்சியூ லாஸ்ட் நேம் எல்என்யூ சம்திங் லாஸ்ட் நேம் அன்னோன் போடுவாங்க. அதனால் வந்து நீங்கள் ஃபஸ்ட் நேம் அந்த லாஸ்ட் நேம் வந்து கிளியராக இருக்கணும். எதனால் இந்த பிரச்சனைனா நம்மளுடைய சர்டிஃபிகேட்லாம் பார்த்திங்கன்னா இப்போ பாரி அப்படிங்கிற பேர் மட்டும் இருந்ததுனா நம்ம ஸ்கூல் காலேஜ் எல்லாமே பாரி பாரி பாரின்னு வச்சிடலாம். இப்போ வந்து நம்ம ஏன்னு மட்டும் சேர்ந்து வச்சுருங்க, ஒரு இடத்துல பாரி சுரேஷ்குமார்னு ஒரு இடத்துல பாரி ஏன் ஒரு, இதெல்லாம் வந்து நம்ம எப்போ பிரச்சனை ஆகுன்னா நம்ம வேறு ஒரு நாட்டுக்கு ட்ராவல் பண்ணும்போதோ ஏதோ ஒரு முக்கியமான காலகட்டத்தில் இந்த மாதிரி ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோ அப்படி வரும்போது பெரிய பிரச்சனையாகுங்க. இப்போ வந்து என் பையனுக்கு வந்து ஆதார் கார்டு அப்ளை பண்ணும்போது கூட அந்த ப்ராப்ளம் ஆச்சு. என்னென்னா என்னுடைய ஆதார் கார்டில் வந்து சுரேஷ்குமார் அப்புசாமின்னு இருக்குது, பையனுடைய பர்த் சர்டிஃபிகேட்டில் அப்பா பேர் வந்து சுரேஷ்குமார்னு இருக்குது. இப்போ வந்து நான் ஆதார் கார்டு அப்ளை பண்ணுறேன், அப்ளை பண்ணும்போது என்ன சொல்லிட்டாங்கன்னா உங்கள் பேரை ஃபஸ்ட்டு வந்து அதாவது வந்து ரிஜெக்ட் ஆகிடுச்சு. ரீசன் பார்த்தீங்கன்னா உங்கள் பேர் ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ணுங்க சுரேஷ்குமார்னு, அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து பர்த் சர்டிஃபிகேட்டை படி நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்க, இந்த பேர் அதோடய இன்சியல் இது எல்லாமே வந்து முக்கியமானது. அதனால தான் எங்கள் பையனுக்கு வந்து இப்போ லாஸ்ட் நேம் இல்லாதது பிரச்சனை இல்லை, பாருங்கிற ஒரு நேம் ஓகே,
இப்போ நாங்கள் இன்சியல் எஸ் 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 பாரின்னு போட்டிருந்தாலும் இப்போ எஸ் பாரி அப்படின்னு வந்திருக்கு. ஆனால் நாங்கள் என்ன திங்க் பண்ணோம், நான் எடுத்தப்போ காலகட்டங்களில் சுரேஷ்குமார் அப்புசாமி, எங்கள் அப்பா பேர் அப்புசாமி அப்படிங்கிறது லாஸ்ட் நேம் வரும். ஆனால் அதுபடி வந்து பாரி சுரேஷ்குமார் அப்படின்னு வச்சு, ஆனால் அவங்க வந்து பாரி அப்படிங்கிற மட்டும்தான் போட முடியும்னு சொன்னாங்க. சரி பரவாயில்ல, எங்களுக்கு பாஸ்போர்ட் இப்போ வந்த போது அந்த பாஸ்போர்ட் இருந்தால் தான் அந்த எங்கள் ஒய்ஃப் வந்து இங்கே வந்து இந்தியாவில் ஸ்டே பண்ண முடியும் அப்படிங்கிறக்கு வேண்டி நாங்கள் அந்த பாஸ்போர்ட்டுக்கு வேண்டி நாங்கள் எதுவுமே சொல்லல, பாரின்னு போட்டு எங்களுக்கு பாஸ்போர்ட்டு 10 நாள் வந்துச்சு. இப்போ ஒன்ஸ் அந்த அப்ரூவ்ட் ஆஃபீஸர் வந்து வெரிஃபை பண்ணிட்டு உங்களுக்கு பாஸ்போர்ட் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து அப்பா அம்மா ரெண்டு பேருமே இந்தியன் சிட்டிசன் அப்படின்னா கண்டிப்பாக வருங்க, போலீஸ் வெரிஃபிகேஷன் தேவையில்லை. ஆனால் எங்களுடைய கேஸில் பார்த்திங்கன்னா போலீஸ் வெரிஃபிகேஷன் வந்துச்சு, என்ன ரீசன்னு தெரில, இந்த கேஸில் வந்து போலீஸ் வெரிஃபிகேஷன் வந்துச்சு. நான் எங்களுடைய ஈரோடு எஸ்பி ஆஃபீஸ், ஈரோடு எஸ்பி ஆஃபீஸ்லேருந்து நம்பியூர் அனுப்பி விட்டாங்க. நம்பியூர் ஆஃபீஸ்லேருந்து ஃபஸ்ட் நாள் வந்து கேட்டாங்க, வீட்டில் பர்த் சர்டிஃபிகேட் இது எல்லாமே வாங்கினாங்க. வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து சரி ஓகே அப்படின்ட்டு போயிட்டாங்க. அப்புறம் அடுத்த நாள் காலையில் எங்களை வந்து எனக்கு கால் பண்ணி கூப்பிட்டாங்க, இது மாதிரி வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாங்க அப்படின்ட்டு. அது அப்படி இருக்கும்போது அவங்க வந்து அங்கே போன உடனே நீங்கள் வந்து போகிறதுக்கு முன்னாடி சொல்கிறேன், நீங்கள் போகும்போது ஃபார்மல் ட்ரெஸ்ஸில் போங்க, ஏன்னா வந்து நான் டிஷர்ட் ஷார்ட்ஸ் போட்டு போகும்போது அவங்க வந்து இது மாதிரி இந்த மாதிரி ட்ரெஸ்ஸில் நீங்கள் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரக்கூடாது அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஸோ நீங்கள் வந்து இதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க, போலீஸ் ஸ்டேஷன் போகும்போது ஃபார்மல் ட்ரெஸ்ஸில் போயிங்க. ஸோ அங்கே போன உடனே அவங்க கேட்டாங்க என்னென்னா, நீங்கள் வந்து உங்கள் குழந்தைக்கு வந்து எஸ்பி ஆஃபீஸுக்கு நீங்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி போனீங்களா அப்படின்னாங்க. ஆமாம், ஈரோடு எஸ்பி ஆஃபீஸுக்கு போனேன், ஏன் அப்படின்னு கேட்டாங்க. ஏன்னா எங்களுடைய மேரேஜ் வந்து ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்டில் வந்து அதாவது வந்து ரெண்டு பேர் கல்யாணம் முடிச்சு வந்து ரிஜிஸ்டர் பண்ண மாட்டேறாங்க. ஸோ அந்த விசா இஷ்யூக்காக வந்து நாங்கள் வந்து எஸ்பி ஆஃபீஸுக்கு போயிட்டு வந்து ஒரு லெட்டர் டாக்குமெண்ட் கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னாங்க. வேறு ஏதாச்சும் பண்ணீங்களான்னா, இல்லை நான் வேறு எதுவும் இல்லை அப்படின்னா. ஸோ அவங்க வாங்கி வச்சுட்டு நீங்கள் வந்து அதுக்கப்புறம் அவங்க கேட்டாங்க, சரி நீங்கள் இப்போ ஃபாரினர்ஸ் வந்துருக்குறாங்களா, அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து எப்படி வந்து அவங்க விசா மாற்றுவாங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக வந்து சொன்னால் அவங்க வந்து எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சிட்டாங்க. ஆக்சுவலாக அப்போ தான் அவங்களுக்கு வந்து இவங்களுடைய இந்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் வந்து நிறையா வந்து நம்மகிட்டக்கேருந்து கேட்டாங்க. இந்த டாக்குமெண்ட்டில் இந்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் நான் சொன்னால் ஓகே அப்படின்ட்டு அவங்க ரிட்டன் டாக்குமெண்ட்டை எழுதிட்டு அதுக்கப்புறம் ஓகே அப்படின்ட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம ஆன்லைனில் நீங்கள் ஸ்டேட்டஸ் செக் பண்ணலாம். அப்புறம் வந்து போலீஸ் வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. கம்ப்ளீட் ஆன உடனே ஒரு வித்தின் த 2 or 3 days வந்து இந்த பாஸ்போர்ட் வந்து வீட்டுக்கு வந்து டிஸ்பேச் ஆகி நம்மளுக்கு வீட்டுக்கு வந்துருச்சுங்க. இது போலீஸ் வெரிஃபிகேஷனுக்கு ஏதாச்சும் நீங்கள் பே பண்ணணும் அப்படின்ட்டு இருக்கான்னு கேட்டிங்கன்னா, பைலா வந்து எதுவுமே கிடையாது. அதனால் வந்து நீங்கள் யார் கேட்டாலும் சரி போலீஸ் வெரிஃபிகேஷனுக்கு வந்து நீங்கள் எந்த ஒரு காசு பே பண்ண தேவையில்லை. நீங்கள் பே பண்ண வேண்டியது வந்து அப்ளிகேஷன் ஃபீக்கு மட்டும் நீங்கள் ஃபீ பண்ணுங்கள். அது போக வந்து தட்கால் இருக்குல்ல, ஸோ தட்காலுக்கு வந்து நீங்கள் பே பண்ணி 3000 ரூபாய், இந்த நார்மல் பே அப்ளிகேஷன் வந்து 1500 ரூபாய்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து குழந்தைங்க அப்படிக்கு 1900 ரூபாய் எங்களுக்கு ஆச்சு. ஸோ 10 நாளில் எங்களுக்கு 27ஆம் தேதி பாஸ்போர்ட் அப்ளை பண்ணால் இந்த ப்ராசஸ் எல்லாமே முடித்து 7ஆம் தேதி வந்து இந்த பாஸ்போர்ட் எங்கள் கைக்கு வந்துச்சு. இந்த பாஸ்போர்ட் கைக்கு வந்தோடனே நாங்கள் இந்தியன் எம்பசிக்கு வந்து இமெயில் பண்ணிட்டோம், ஏன்னா வந்து நம்ம வந்து சப்மிட் பண்ணாதான் இந்தியனுடைய சிட்டிசனுடைய அம்மா ஃபாரினர் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில் அவங்கள வந்து லாங் ஸ்டே பண்ணலாம். பிட்வீன் த டைம் பார்த்திங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் சர்டிஃபிகேட்டும் வந்துச்சுங்க. ஸோ அதை பற்றின வீடியோ அடுத்த வீடியோ வருங்க. ஸோ மைனர் பாஸ்போர்ட் அதாவது பேபிக்கு இதெல்லாம் வந்து டாக்குமெண்ட்ஸ் தேவை, இது ப்ரொசீஜர்ஸு இந்தியன்ஸ்லாம் வந்து இப்படி அப்ளிகபிள் ஆகுதுங்க. இதோட சம் வந்து என்ன பார்த்திங்கன்னா, லாஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா நம்ம டேஸ் பார்த்திங்கன்னா நிறைய இந்தியன்ஸ் வந்து நம்ம பாஸ்போர்ட்டை சரண்டர் பண்ணிட்டு வேற ஒரு நாட்டில் வந்து அவங்க என்ன ஆகிறாங்கன்னா மைக்ரேட் ஆகிடுறாங்க. ஸோ அப்படி பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா 87,026 பேர் வந்து பாஸ்போர்ட் இந்தியன் சிட்டிசன் வேண்டாம் அப்படின்ட்டு வேற ஒரு கண்ட்ரியில் வந்து மைக்ரேட் ஆகி அந்த நாட்டு சிட்டிசன் ஆகிட்டாங்க. இதெல்லாம் வந்துடலாம். நான் வந்து கல்யாணம் வைக்கும்போது நான் இந்தியன் சிட்டிசனாக ஆகணும், நம்ம குழந்தையும் இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும், நம்ம ஒய்ஃபுக்கு வந்து இந்தியாவில் அவங்களுக்கு பிடிச்சிருந்தா சிட்டிசனாக மாறிட்டு, இல்லைன்னா அவங்க பாட்டுக்கு கேட்டானா வந்து நம்மளுக்கு இந்தியன் சிட்டிசனாக என்னென்ன கிடைக்கணுமோ அதுக்கேண்டி நம்ம வந்து எவ்வளோ வேணால் வந்து போராடலாங்க. ஸோ அப்படி தான் வந்து நம்ம எல்லாத்தையுமே பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து சட்டத்திட்டங்கள், நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி டெக்னிக்கலான வீடியோவெல்லாம் வந்து லாஸ் இது மாதிரி வேணுன்னா நீங்கள் சொல்லுங்கள், கண்டிப்பாக வந்து நாம் வந்து அதை ரிசர்ச் பண்ணி கரெக்டாக வந்து நம்ம வந்து போஸ்ட் பண்ணலாங்க. ரொம்ப நன்றி, நம்ம மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்புங்க. நன்றி, தேங்க்ஸ், பாய்.